கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்தியாவின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறுகிறோம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை தந்தார், ஒரு விடுதலையை கர்த்தர் தந்தார். நம்முடைய தேசத்தை இத்தனை ஆண்டுகளும் அவர் ஆசீர்வதித்து வந்தார். என்ன வளம் இந்த திருநாட்டிலே இல்லை! எல்லாவிதமான வளங்களை தந்திருக்கிறார். வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் இருக்கிற நீரூற்றுக்களாலும் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. மாணக்கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய நாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நம் நாட்டின் மொழிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நம் நாட்டினுடைய உணவு பழக்கங்கள் கலாச்சாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் சொல்லுவார்கள், பெற்ற நாட்டை தாய் என்று கும்பிடடி பாப்பா என்று கவிஞன் பாடினான் அல்லவா. நம்முடைய நாட்டுக்காக நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய தேசத்திலே அவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவார். எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்து வருவார்கள். அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த தேசத்துக்கு தேவனாகிய கர்த்தர் தயவு செய்வார், ஆசீர்வதிக்கப்படும். இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ, ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ. பரலோக ராஜாவே, அனைத்து மொழி இன மக்களிடையே கிறிஸ்துவின் நற்செய்தி சென்றடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பரலோகத்தின் தேவனுடைய கரம் எங்கள் தேசத்தின் மேல் நன்மையாய் அமருவதாக. எங்கள் தேசத்துக்கு நீரே கோட்டையும் கொத்தளமும் பாதுகாப்புமாயிருந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.